அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கறத டீடைல்டா பார்க்க போறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா தனி வட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கடன் தொகை வந்து நீங்க 1000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் வருஷம் வந்து வட்டி வந்து உங்களுக்கு 10 ரூபாய் வருது அப்படின்னா, ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு வட்டி எவ்வளோ வருதுன்னா 20 ரூபாய் வரும். அதாவது இது 2 மடங்கு ஆகும். இந்த வட்டி வந்து உங்களுக்கு 2 மடங்கு ஆகும். இதே 3வது வருஷம் உங்களுக்கு எவ்வளோ வட்டி வரும்னா 30 ரூபாய் வரும். இந்த 10 ரூபாய் அப்படிங்கிறது 3 மடங்கு ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து 10 ரூபீஸ் அப்படின்னா, செகண்ட் இயர் 10+10 20 ஆகும், தேர்ட் இயர் வந்து 10+10+10 வந்து உங்களுக்கு 30 ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வட்டி தான் வந்து ஆட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு இந்த கடன் தொகையில் அதாவது அசலில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, ஓகேவா? இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நமக்கு தமிழில் கூட்டு வட்டின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வட்டி வந்து மொதல் வருஷம் 10 ரூபாய் வருது அப்படின்னா, ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கடனும் வட்டியையும் சேர்த்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 1010 வரும் இல்லையா? ஸோ இந்த 1010 அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் தொகையாயிரும். இதுக்கு உங்களுக்கு வட்டி போடுவாங்க. ஸோ என்ன ஆகும், கூட்டு வட்டியில் நீங்கள் கடன் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி வந்து அதிகமாகிட்டே போகும், அசலும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அசல்லையும் உங்களுக்கு சேஞ்சஸ் வரும், வட்டியும் அதிகமாகிட்டே போகும். ஏன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் வந்து வட்டி கட்டினாலும் சரி கட்டலைனாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்போ மொதல் வருஷம் 10 ரூபாய்னா அடுத்த வருஷம் 10 ரூபாய் வந்து நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ மொதல் வருஷம் கட்டாத 10 ரூபாயை அடுத்த வருஷம் வந்து நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 3 வருஷம் வட்டி கட்டல அப்படின்னா 3 வருஷத்துக்கு 30 ரூபாய் நீங்கள் வருஷம் வருஷம் கட்டினாலும் அதே தான், இல்லை வந்து நீங்கள் வட்டி கட்டாமல் 3 வருஷம் கட்டினாலும் உங்களுக்கு அதே அமௌண்ட்டு தான் இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் இயர் வந்து கரெக்டாக வட்டி கட்டலைனா அந்த வட்டி வந்து உங்களுக்கு கடன் தொகையோடு சேர்ந்து அந்த வட்டிக்கு வட்டி போடுவாங்க. இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேரோட மணியை வந்து சேவ் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நல்லது. ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆபத்தானது. இந்த கந்து வட்டிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கீழே தான் வரும். ஸோ பேங்க்லேயுமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 3 மந்த்ஸ்க்கு 6 மந்த்ஸ்க்கு 12 மந்த்ஸ்க்கு அந்த மாதிரி. ஸோ எப்போதுமே நம்ம லோன் வாங்கும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்காதீங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து 1 வருஷம் கட்ட முடியல அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அசலில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, வட்டி மட்டும் வந்து உங்களுக்கு டபுள் ஆகிட்ருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு அசலில் சேஞ்சஸ் இருக்கும், ஸோ வட்டியும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.